வெள்ளத்துல மாட்டிட்டு இருந்த மாட்டு வண்டியில இருந்த ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக பிரம்மராயரும் கமலக்கண்ணனும் காவிரி ஆத்துல இறங்குறாங்க. அப்போ பிரம்மராயர் கொடுத்த கயிறு 6 பேருக்கு போதுமானதா இருக்கு. ஒரு பொண்ணு மட்டும் தனியா நின்றுட்டு இருந்தா. அவளை கமலக்கண்ணன் கூட்டிட்டு வரவும் பிரம்மராயர் மீதி பேரை கூட்டிட்டு போறாரு. ஆனா பாதி வழியில அந்த பொண்ணு திரும்பி காவிரி ஆத்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போக ஆரம்பிக்கிறா. அப்போ பிரம்மராயர் ஆத்துல குதிச்சு அந்த பொண்ணை காப்பாத்திட்டுறாரு. அதுக்கப்புறம் அவகிட்ட பேர் கேட்கவும் அவ பேர் ராஜராஜின்னு சொல்றா. அதுக்கு பிரம்மராயர் குடி பேரை தான் வந்திருக்கீங்களான்னு கேட்கவும் அவ நான் கோவிலுக்கான வரைபடங்களை கொண்டு வந்திருக்கேன், அது அந்த வெள்ளத்துல மாட்டிட்டு இருக்க மாட்டு வண்டியில இருக்குன்னு சொல்றா. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.